அன்பின் பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு துதிக்கிறோம். வேதத்திலிருந்து ஆதியாகம் முதல் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் வரை நாங்களும் அப்பா நானும் கற்றுக்கொண்ட காரியங்களை இந்த தருணத்தில் அப்பா கேள்வி பதில்களாக நாங்கள் முன்னேறி செல்ல இருக்கிறோம். கற்றுக்கொண்டவர்கள் படித்தவர்கள் சரியான விதத்தில் கடவுள் மனிதனை எந்த நாளில் படைத்தார்? ஒரு நிமிஷம் டைம் முடிய போது 20 செகண்ட்ஸ் இருக்கு. அடுத்த கேள்வி கடவுள் தேவன் சூரியனை படைப்பதற்கு ஒளியை படைத்தார். சரி தவறு. God created light before he created the sun. False. முன்பு வெலுகுனை சிருஷ்டிச்சாடு. மூணாவது கேள்வி வரப்போகிறது. ஆயத்தமா இருங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு நிமிஷம் இருக்கும். கேள்வி வரல அப்படின்னு இருக்காதீங்க. மூணாவது கேள்வி நீங்க எவ்வளவு ஸ்பீடா ஆன்சர் பண்றீங்களோ அவ்வளவு மார்க் வரும். மூன்றாவது கேள்வி நீங்கள் பழுகி பெறுங்கள் முதலில் யாருக்கு வழங்கப்பட்டது? செடிகள், பிளான்ட், மனிதர்கள், நீர். அதை பிரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்விகள் சீக்கிரமாக வரும்.
நேரம் போய் கொண்டிருக்கிறது. முடிஞ்சிச்சு. நான்காம் கேள்வி. எல்லா உயிரினங்களையும் படைக்க தேவன் எத்தனை நாட்கள் எடுத்தார்? ஆறு நாட்கள், ஏழு நாட்கள், மூன்று நாட்கள், six days, seven days, three days. சரியான ஐந்தாம் கேள்வி பதிவிடப்படுகிறது. பாருங்க, எந்த நாளில் கடவுள் நிலவிலங்குகளை படைத்தார்? ஆறாவது நாள், நான்காவது நாள், ஐந்தாவது நாள். Sixth day, fourth day, fifth day. ஏ தினமுனா பூமி பயணம் ஜீவராசுலனு தேவன் சிருஷ்டிச்சாடு? ஐந்தாவது ரோஜு. என்ன முப்பது? நொடிகள். இன்னும் பத்து செகண்ட்ஸ் இருக்கு. அடுத்த கேள்வி. இப்போதைக்கு அதிக மதிப்பெண்களோடு சார்லஸ் முதலாம் இடத்திலும் இரண்டாம் இடத்திலும் ரம்யா அவர்கள் இருக்காங்க. அடுத்த கேள்வி, ஆறாம் கேள்வி. மனிதன் எதிலிருந்து உருவாக்கப்பட்டான்? மனிதன் மண்ணிலிருந்து. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, டஸ்ட். முதல் இடத்துல இப்படி மூவரும் இடங்கள்ல இருக்காங்க. ஏழாவது கேள்வி. கடவுள் மனிதனை எந்த தோட்டத்தில் வைத்தார்? தேவனுடைய தோட்டத்தில் உண்டாடு. Where did God plant a garden?
ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஏதேன் தோட்டம் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி கெத்செமனே கெத்செமனே ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி சி ஆப்ஷன் சி யோர்தான் யோர்தான் எட்டாம் கேள்வி நதிகளாக பிரிந்தது மூன்று கேள்வி முதல் திருமணம் அவர் நடத்தியவர் யார் சர்மன் விலங்கு விலங்கு இன்னும் பத்து செகண்ட்ஸ் இருக்கு.
குரங்கு இருக்கு. இதுவரை பதில் பதிவிடாதவர்கள் பதிவிடும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கேள்வி மூன்றாம் கேள்வி பதிமூன்றாம் கேள்வி ஆணுக்காக கடவுள் பழைய பெண்ணுக்கு ஏவா என்ற பெயர் வைத்தவர் யார்? சர்ப்பம். இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்கு. அடுத்த கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணாம அப்படியே இருக்கீங்க. அதை கொஞ்சம் கவனியில் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி 14th கேள்வி. தடை செய்யப்பட்ட பழத்தை உண்டு ஆதரவு செய்த பாவத்திற்கு யார் காரணம் என்று சொன்னான்? கர்த்தர்.
கேள்விகள் கொஞ்சம் குழப்பமா இருக்கும், கொஞ்சம் யோசிங்க. டைம் அப், டைம் அப். அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி. கடவுள் படைத்த விலங்குகளில் எது சபிக்கப்பட்டது? Which of the animal, God created, Accurs. வெள்ளாடு, சர்ப்பம், சிங்கம், பதினைந்து கேள்விகள் யார் முதலிடம், யார் இரண்டாவது இடம் பிடிக்கப்படும்? முதலிடம் சார்லஸ், இரண்டாம் இடம் The first human being was called. ரம்யா முதல், இடத்துல இருக்காங்க இப்போ. கேள்வி, ஆபேலின் தொழில் என்ன? உழவர், ஆப்ஷன் பி மேப்பர். மனதில் வைத்து பதிலிடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பதினெட்டாம் கேள்வி. பதினெட்டாம் கேள்வி. தாயின் தொழில், என்ன? இன்னும் 30 செகண்ட் இருக்கு, 30 செகண்ட் கழிச்சு உங்களுக்கு
இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கேள்விகளானது கொஞ்சம் கடினம் கடினம்னு சொல்ல முடியாது, சுலபம்னு சொல்ல முடியாது. கேள்வி. உலகில் கட்டப்பட்ட முதல் நகரம் என்ன என்று அழைக்கப்பட்டது? The first city where built was called Babylon, Israel, Enoch. உலகில் கட்டப்பட்ட முதல் நகரம் என்ன என்று அழைக்கப்பட்டது? உங்களுக்கு மேல காமிக்கிற ரேங்க் உண்மையானது கிடையாது, அது நாங்க சும்மா போட்டு வச்சிருக்கோம். அது உண்மையான ரேங்க் கிடையாது. அதை பார்த்து நீங்க இதுதான் என்னுடைய ரேங்க் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி கேட்டது யார் எந்த நிலையில இருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்லப்படும். 3 3 1. அடுத்த கேள்வி இருபதாம் கேள்வி. முதல் இடத்துல சகோதரி ரம்யா அவர்கள், இரண்டாம் இடத்துல சார்லஸ், மூன்றாம் இடத்துல தெபோரா. அடுத்த கேள்வி 21ஆம் கேள்வி. நம்பர் 21. நோவா யாருடைய மகன்? Whose son was நோவா? ஆப்ஷன் ஏ லாமேக், ஆப்ஷன் பி மெத்தூசலா, ஆப்ஷன் சி மோசே, ஆப்ஷன் டி யாக்கோபு. நோவாவினுடைய தந்தை பெயர் என்ன? இதுதான் இந்த கேள்வி. நோவா யாருடைய பையன், யாருடைய பையன்? அடுத்த கேள்வி 22ஆம் கேள்வி. ஆதாம் எந்த வயதில் இறந்தார்? ஆதாம் டைட் வாட் ஏஜ்? 930, 900, 700, 777. ஆன்சர் பண்ற அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
இன்னும் 15 செகண்ட்ஸ் இருக்கு. இருபத்தி மூன்றாம் கேள்வி. இதுவரை இந்த பூமியில் அதிக காலம் வாழ்ந்தவர் யார்? காயின். இருபத்தி நான்காம் கேள்வி. கடவுள் ஏனோக்கை இந்த பூமியிலிருந்து அழைத்து செல்லும் போது அவரின் வயது என்ன? How old was he? 365, 400, 700, 600, 700, 600, 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 600
கடைசி கேள்வி கேள்வி
கடைசி கேள்வி, ஆதாமுக்கு மகன்கள் இருந்தார்களா? ஆம் ஆம் இல்லை. கேள்வி பதில்களானது முடிஞ்சிச்சு. முதல் இடத்துல மூன்றாம் இடத்துல சந்தோஷ், இரண்டாம் இடத்துல தேபோரா, முதல் இடத்துல சார்லஸ். முதல் முதலிடத்துல 22,240 மதிப்பெண்கள் எடுத்து சார்லஸ் முதலிடமும்,
1750 மதிப்பெண்கள் எடுத்து தெபோரா அவர்கள் இரண்டாவது இடமும் மதிப்பெண்கள் எடுத்து சந்தோஷ் அவர்கள் மூன்றாவது இடத்துல இருக்காங்க. ஹலோ ஹலோ, அடுத்த வாரம் ஆறாம் அதிகாரத்தில் பத்தாம் அதிகாரம் வரை இதே நேரத்தில் கேள்வி பதில்கள் கேட்கப்படும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த யூடியூப் வழியாக இதை பார்க்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளும் இதே நேரம் 12 மணிக்கு கேள்வி பதில்களானது கேட்கப்படும். நீங்க பங்கு பெறணும் அப்படின்னா இதே போல அடுத்த வாரம் பெரும்படியாக அன்போடு கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை இந்த பதில்களுக்கு எனக்கு கேள்விகளுக்கு பகிர்ந்து கொள்ள முடியல அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் இருக்கும். கூகுள் ஃபார்ம்ல அதுல நீங்க இதற்கு உண்டான பதில்கள் அனுப்பும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி பதில்களானது கேட்கப்படும். பதில்களை நீங்கள் அனுப்பும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.